ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லெவன்த்து பிஸ்னஸ் மேக்ஸில் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒன் நைன்த்து சம் பார்க்க போகிறோம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் இஸ் அதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம பிரிக்கணும் அப்போ இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஏ பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சி பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர் நம்ம பிரித்து அதை வந்து ஈக்குவேஷன் ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இதை வந்து என்ன பண்ணால் எல்சிஎம் காமனான எல்சிஎம் எடுக்கிறோம் இப்போ காமனான எல்சிஎம் எடுக்கணும் எடுத்தோன்னா மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் இப்போ இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் டினோமினேட்ரு நம்ம அதை கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டோன்னா மட்டும் தனியா எடுத்து அப்படியே எழுதி அது வந்து ஈக்குவேஷன் இந்த என்ன பண்ணணும்னா எக்ஸில் நம்ம வேல்யூ பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ இந்த பிளஸ் இப்போ இந்த ப்ளஸ் ஏ சீரோ நான் இங்கே மைனஸ் த்ரீன்னு போட்டேன்னா இப்போ என்ன ஆகும் இங்கே கேன்சல் ஆக்கி ஏ இன்டூ ஜீரோ ஜீரோ வரும் அதே மாதிரி இங்கே மைனஸ் த்ரீன்னு போட்டோம்னா பி இன்டூ ஜீரோ ஜீரோ வரும் இப்போ இங்கே ப்ளஸ் ஒன்னு போட்டோனாலும் ம இது சி இன்ட்டு ஜீரோ ஜீரோ வரும் அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு நம்பரை நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணி ஒவ்வொரு ஏபிசியை நம்ம கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ண போகிறோம் ஈக்வேஷன் ஒன்றில் கொண்டு போய் சப்ஸ்ட்யூட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும் இப்போ புட் அப்போ என்ன பண்ண போகிறோம் புட் எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் த்ரீ எக்ஸில் இருக்க எல்லாத்துக்கும் மைனஸ் த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான இது வந்துடும் இப்போ ஏ இன்டூ ஜீரோ வந்துருச்சா இப்போ மைனஸ் த்ரீன்னும்போது ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ டிஃப்ரெண்ட்ஸ் சைனில் இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணணும் டிஃப்ரெண்ட்ஸ் சைன் சப் அண்ட் பார்த்தா கிரேட்டர் நம்பர் சைன் வரும் அப்போ சப்ராக்ட் பண்ணோன்னா டிஃப்ரெண்ட்ஸ் சைனாக இருக்கிற கேன்சல் ஆகி ஜீரோன்னு ஆயிடுச்சு அதே மாதிரி இங்கே ரெண்டும் ஒரே நம்பரில் இருக்கிறனால கேன்சல் ஆகி ஜீரோ ஆயிடுச்சு டிஃப்ரெண்ட்ஸ் சைனில் இருக்கிறனால இப்போ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் சைனில் இருக்குது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் அப்போ மைனஸ் ஒன்னுன்னு வரும் த்ரீல டூ போச்சுன்னா ஒன்று இங்கே டிஃப்ரென்ஸ் சைன் சப் அண்ட் பார்த்தா கிரேட்டர் நம்பர் சை அப்போ மைனஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 이게... Yeah. மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் சேம் சைம்னால் ஆட் அண்ட் கொடுத்த கிவன் நம்பர் சேர் அப்போ மைனஸ் ஃபோர் சீன் ஆயிடும் மைனஸ் ஃபோர் இன்டூ சீன் ஆயிடுச்சு இப்போ இன்டூ மைன் இன் மல்டிப்ளையில் இருக்கனால நீங்கள் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வரப்போ ஒன் பை ஃபோர் அதாவது மைனஸ் ஒன் பை மைனஸ் ஃபோர் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர்னு சொல்லி சி கண்டுபிடிச்சாச்சு இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவோம் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் ஒன் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அதே மாதிரி செகண்ட் ஈக்குயன் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக ஒன் அப்போ ஒன் ப்ளஸ் டூ அது மாதிரி எக்ஸ் இருக்கற இடத்துல சப்ஸ்ட்ரூட் பண்ணிணா இங்கே சி என்ன ஆயிடுச்சு ஜீரோ ஆயிடுச்சு ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்போ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் அப்போ சைன் டிஃப்ரெண்டாக இருக்கா நம்ம கேன்சல் பண்ணி ஜீரோ வாக்கிடலாம் அப்போ சி இன்ட்டு ஜீரோ ஜீரோ இங்கே பிக்கும் ஜீரோ ஆயிடுச்சு அப்போ நம்மளுக்கு இப்போ ஏ கிடச்சிரும் இப்போ ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஏ அப்போ த்ரீ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் ஏ அப்போ த்ரீ பை சிக்ஸ்டீன் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை சிக்ஸ்டின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு இப்போ ஏ கிடச்சிச்சு சி கிடச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அது செகண்ட் ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டியூட் இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ ப்ளஸ் டூன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அது மாதிரி எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ எல்லா இடத்துலையும் நம்ம ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏசி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல இந்த ஏசியை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்யூட் பண்ணும் இப்போ இங்கே நயன் ஏன் வந்துருச்சு இப்போ த்ரீ த ஹோல் ஸ்கொயர் நயன் த்ரீ த்ரீசா நயன் அப்போ நயன் ஏன்னா நயன் இன்டூ த்ரீ பை சிக்ஸின்னு போடணும் இப்போ சி மைனஸ் சின்னா மைனஸ் ஒன் பை ஃபோர்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணும் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ டூ இஸ் ஈக்வல் டு நைன் இன்டூ த்ரீ பை சிக்ஸ்டீன் மைனஸ் த்ரீ இன்டூ பி மைனஸ் ஒன் பை ஃபோர்னு போட்டு இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்போ 9 த்ரீஸை டுவெண்ட்டி செவன் பை சிக்ஸ்டீன் இங்கே மைனஸ் த்ரீ பை பி இருக்குது நான் இந்த இடத்து இதை வந்து என்ன பண்ணாம் நடுவில் கொண்டு வந்துடும் ஏன்னால் இது வந்து ரெண்டு ரெண்டு நம்பர் ஃப்ராக்ஷன் நம்ம சிம்பிளை பண்ணி ஒரு நம்பர் ஆக்கிட்டோம்னா நம்மளுக்கு சிம்பிளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு காமனான எல்சிஎம் எடுக்க போகிறோம் எல்சிஎம் எடுத்தோன்னா 16 வருது சிக்ஸ்டீன் மைனஸ் 3b. அப்பா, 27 minus 4, மேல் மேலாம் இங்கு வந்திருத்து, 27 minus 4, 23 by 16 minus 3b. இப்பா, இங்கு 2 இருக்கு, இப்பா, இந்த fraction என்ன பண்ண இந்த 16 என்ன பண்ண போரும்னா, சிக்ஸ்டீன் த்ரீ சார் ஃபார்ட்டி எய்ட்டுன்னு வருது அப்போ டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் ஃபார்ட்டி எயிட் பீன் போட்டுட்டு இந்த சிக்ஸ்டீனை அப்படி என்ன பண்ணணும்னா இங்கிட்டு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடலாம் இந்த ஹோலாக இங்கிட்டு ஒரு நம்பரை அதுக்கு உருவாக்கிட்டு இந்த சிக்ஸ்டீன் இங்கிட்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா சிக்ஸ்டீன் டூ சார் தேர்ட்டி டூ நம்மளுக்கு இங்கே வருது வந்துச்சு இப்போ இந்த டுவெண்ட்டி த்ரீ இங்கே மைனஸ் பண்ணிட்டோன்னா என்ன வரும் நம்மளுக்கு நயன்னு வந்துச்சு அப்போ இங்கே ஃபார்ட்டி எயிட் பீனு இருக்குது மைனஸ் ஃபார்ட்டி எயிட் பீனு இங்கே தனியாக இருக்குது இப்போ இந்த மைனஸ் ஃபார்ட்டி எயிட் பீ மல்ட்டிப்ளை இருக்கனால நம்ம இங்கே கொண்டு வரும்போது டிவிஷனில் கொண்டு வரணும் அப்போ மைனஸ் ஃபார்ட்டி by பை மைனஸ் ஃபார்ட்டி எயிட் பி b இருக்கு இப்போ த்ரீ த்ரீ சார் நைன் அதாவது த்ரீ டேபிளை கேன்சல் பண்ணும் இது மேலே கீழே த்ரீ 3 த்ரீ த்ரீ சார் நைன் சிக்ஸ்டீன் த்ரீ சார் ஃபார்ட்டி எயிட் அப்போ மைனஸ் இங்கே மைனஸ் இருக்க அதை அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ் த்ரீ பை சிக்ஸ்டீன் அப்போ பியோட வேல்யூ மைனஸ் த்ரீ பை சிக்ஸ்டீன் இப்போ நம்மளுக்கு ஏபிசி கிடைச்சிருச்சு இந்த ஏபிசியை இங்கே ஏ ஏ பதிலாக என்ன பண்ண 3 த்ரீ பை சிக்ஸ்டீன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் அதாவது இங்கே வரும் இங்கே B வந்து மைனஸ் த்ரீ பை 16 கண்டுபிடிச்சோமா இப்போ மைனஸ் த்ரீ பை சிக்ஸ்டீன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அதே மாதிரி சி வந்து 1 பை ஃபோர் ஒன் பை ஃபோர் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ the whole square, போட்டு இங்கே இந்த மைனஸ் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் ஆகிடுச்சு அதை நம்மளுக்கு ஹோலாக ஒரு ஆன்சர் கிட்டதான் book answer, thank you.